யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி வருவதாக மக்களிடையே அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெளிவுபடுத்தும் வகையில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் பரவுவதாக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளிவருகின்ற தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் பல்வேறு பத்திரிகைகளிலும் வெளிவந்த செய்திகள் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு தெளிவான கருத்தை சொல்ல வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் ஒரு மர்ம காய்ச்சல் நிலவுவதாக அதனால் இறப்பு ஏற்பட்டதாக ஒரு பீதியான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. குறிப்பாக சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு பகுதியிலே இன்ஃப்ளூயன்சா பி வகை தொற்று காணப்பட்டது. அதனால் ஒரு சில இறப்புகள் அங்கே பதியப்பட்டிருந்தது. அந்த தொற்றுக்குள்ளாகிய ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் கொண்டு வரப்பட்டு அவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவரும் வைத்தியசாலையில் இறந்தார். அந்த இறப்பு இன்ஃப்ளூயன்சா பி வகை தொற்றினால் ஏற்பட்ட இறப்பு என பதியப்பட்டிருக்கின்றது. அதற்காக நோய் நிர்ணயத்தை வைத்திய நிபுணர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு அதாவது மர்ம இறப்போ அல்லது காரணம் தெரியாத இறப்போ அல்ல. இந்த பகுதியில் அவ்வாறான இறப்புகள் ஏதும் ஏற்படவில்லை.